ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டூர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் சுபகிருத வருடம் சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த சித்திரை மாத கிரக நிலைகளின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்த்தால், மேஷத்தில் சூரியன், புதன் மற்றும் ராகு, சிம்மத்தில் சந்திரன், மகரத்தில் சனி பகவான், கும்பத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சூரியன் மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் காலம் சித்திரை மாதம். பிளவு ஆண்டில் கடைசி மாதமான பங்குனி மாதம் முடிந்து சுபகிரத ஆண்டின் சித்திரை மாதம் பிறக்கிறது. மாதந்தோறும் பௌர்ணமி வந்தாலும் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமிக்கு மட்டும் சித்ரா பௌர்ணமி என்று பெயர் சூட்டுகிறோம். அதற்கு காரணம், சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சம் பெறுகிறார். அந்த மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று சந்திரன் முழு மையம் அடைகின்றார். எனவே ராஜ கிரகங்களாக விளங்கும் சூரியன் உச்சம் பெற்றும் சந்திரன் முழுமையடைந்தும் திகழ் மாதம் என்பதால் முன்னோர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து விழா எடுத்துள்ளனர். இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி சித்ரா மாதம் 3ஆம் நாள் 16/4/2022 சனிக்கிழமை அன்று வருகிறது. நமது பாவ புண்ணியங்களை பதிவு செய்து வைப்பார். நமது பாவ புண்ணியங்களை பதிவு செய்து வைப்பவர் சித்ரகுப்தன். அவரை திருப்தி செய்வதற்கு முன்காலத்தில் சித்ரா பௌர்ணமியை தேர்ந்தெடுத்து வழிபட்டுள்ளனர். அன்றைய தினம் அன்னதானம் செய்தால் எந்த தடையாக இருந்தாலும் அது விலகும். திதி பார்த்து வழிபட்டால் விதி மாறும் என்பது பழமொழி. விதியை வெல்லும் ஆற்றல் யோகமான திதிகளில் செய்ய வழிபாட்டிற்கு உண்டு. சித்திரை 15/28/4/2022 அன்று மீன ராசிக்கு சுக்கிரன் உச்சம் அடைகிறார். சித்திரை 15/28/4/2022 அன்று ரிஷப ராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். சித்திரை 17/30/4/2022 அன்று புதன் வக்ரமாகிறார். சித்திரை 21/4/5/2022 அன்று மேஷ ராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். சித்திரை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சகாய ஸ்தானாதிபதி சூரியனோடு உங்கள் ராசிநாதன் புதன் இணைந்து சஞ்சரிக்கிறார். அவர்களோடு ராகுவும் இருக்கிறார். எனவே எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும். சித்திரை 15ஆம் தேதி மீன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அங்கு மாத பிறப்பிற்கு முன்தினம் பெயர்ச்சியாகும் குருவோடு சுக்கிரன் இணைந்திருக்கிறார். மீன ராசி சுக்கிரனுக்கு உச்ச வீடாகும். உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுவது நன்மைதான். அதிலும் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்பதால் அசையா சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிக சம்பளத்துடன் வேலை வாய்ப்பிற்கான அழைப்புகள் வரும். வரன்கள் வாசல் தேடி வரலாம். சித்திரை 15ஆம் தேதி ரிஷப ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிநாதன் விரயஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது விரயங்கள் கூடும். ஏதேனும் ஒரு மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தில் பொறுப்பு கூடும். சுய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் சிலர் ஆர்வம் காட்டுவார். 4ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் புதன் விளங்குவதால் தங்களுக்கோ தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும். புதிய வாகனம் வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். சித்திரை 17ஆம் தேதி ரிஷபத்தில் புதன் வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிநாதன் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தினரின் உடல்நலத்தில் கவனம் தேவை. கட்டிட பணி பாதையிலேயே நிற்கும். வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லை என்று வருத்தப்படுவீர்கள். உதவி செய்வதாக சொன்னவர்கள் கடைசி நேரத்தில் கைவிடுவார்கள். இந்த காலகட்டத்தில் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. சித்திரை 21ஆம் தேதி மேஷ ராசிக்கு வக்ர இயக்கத்தில் புதன் பின்னோக்கி வருகிறார். அங்கு அவர் உச்சம் பெற்ற சூரியனோடு இணைகிறார். இக்காலம் ஒரு பொற்காலமாகும். புத ஆதித்ய யோகம் செயல்படும் இந்த நேரத்தில் பொருளாதார பிரச்சனை அகலும். அதே நேரத்தில் குரு சனி இரண்டும் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கிறார்கள். சுக்கிரன் சூரியன் உச்சத்தில் உள்ளனர். நவ கிரகங்களில் 4 கிரகங்கள் நல்ல முறையில் இருக்கும் இந்த நேரத்தில் தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜீவனஸ்தானமும் குரு பகவானின் ஆட்சி வீடாக விளங்குவதுமான மீனத்தில் மாறியிருப்பது அளவோடு நன்மைகளை அடிக்கக்கூடியது. சனி பகவான் ஆயுள் ஸ்தானமாகிய மகரத்தோடு நீடிக்கிறார். உங்களுக்கு ஆயுள் காரகரே ஆயுள் ஸ்தானாதிபதியாக அமர்ந்திருப்பதால் கவலைப்படும்படியான அளவிற்கு பிரச்சனைகளை ஏற்படுத்த மாட்டார் சனி. மேலும் உங்கள் ராசியின் ரோகஸ்தானத்திற்கு குருவின் சுபபார்வை கிடைப்பது மேலும் நன்மையே. சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய மருந்துகளினால் குணம் கிடைக்கும். 10 குரு பதவியை குலைப்பார் என்றதொரு தவறான பழமொழியும் நீண்ட காலமாக மக்களிடையே நிலவு வருகிறது. இவ்வித கருத்திற்கும் எவ்வித ஆதாரமும் கிடையாது. முற்றிலும் தவறானது. அஷ்டமஸ்தானத்தில் சனி நிலை கொண்டுள்ள நிலையில் குருவின் மீனராசி மாறுதல் ஏற்பட்டுள்ளது. மார்ச் 29/2023
13 பங்குனி 15 2023 வரை சனி மகர ராசியில் நிலை கொண்டுள்ளார். அப்போது குருவும் மீன ராசியில் தான் நீடிக்கிறார். அதிக அலைச்சலினாலும் அலுவலக பொறுப்புகள் சம்பந்தமான பிரயாணங்களினாலும் கடின உழைப்பினாலும் ஆரோக்கிய குறைவு ஏற்படும். ஓய்விற்கு உடல் எங்கும் குடும்ப பொறுப்புகளை கவனிக்க இயலாமற்று போகும். இருப்பினும் நிர்வாகத்தினரின் அங்கீகாரம் கிடைக்கும். பலருக்கு ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வை பெற்றுக் கொடுப்பார் குரு. மிதுன ராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்க்கலாம். வரும் ஒரு வருட காலத்தில் பல பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பதை குருவின் மீன ராசி சஞ்சார நிலையில் தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. தொழில் காரகரான சனி நிலையும் இதனை உறுதி செய்கிறது. லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும். ரஷ்யா உக்ரைன் இடையே ஏற்பட்ட போரினால் உலக சந்தை நிலவரம் தினத்திற்கு தினம் மாறி வருகிறது. இந்திய சந்தையின் நிலவரமும் இதற்கு விதிவழக்கல்ல. ஆதலால் உங்கள் லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள அரும்பாடு பட வேண்டியிருக்கும். உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களின் விலை கட்டுக்கடங்காது போகும். பல தருணங்களில் நிதி நெருக்கடி ஏற்படக்கூடும். திட்டமிட்டு மாறி மாறி வரும் சந்தை நிலவரத்துக்கு ஏற்ப உற்பத்தி அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது. குறிப்பாக ஆயத்த ஆடைகள், மருத்துவ பொருட்கள் ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ள உற்பத்தியாளர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம் இது. மிதுன ராசி அன்பர்களின் கலைத்துறையினர் பற்றி பார்க்கலாம். குருவின் மீன ராசி சஞ்சார காலத்தில் கலைத்துறை அன்பர்கள் ஓரளவே முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்திருக்கும் நிதி உதவி கிடைப்பதில் எதிர்பாராத திடீர் பிரச்சனைகள் உருவாகும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஆரம்பித்துள்ள படத்தை முடித்து வெளிக்கொண்டு வருவதில் பல பிரச்சனைகளை சமாளிக்க நேரிடும். இவற்றின் காரணமாக லாபமும் குறையும். எதிர்பார்த்திருந்த அரசாங்க ஆதரவும் ஏமாற்றத்தை அளிக்கும். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம் இது. மீன ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் ஒரு வருட காலம். ஓரடி எடுத்து வைக்கும் முன் பலமுறை சிந்தித்து செயல்படுவது அவசியம். மிதுன ராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். குருவின் மீன ராசி சஞ்சார காலத்தில் அரசியல் துறை அன்பர்கள் அதிக நன்மைகளை எதிர்பார்க்க இயலாது. ஏனெனில் அரசியல் துறைக்கு பூரண அதிகாரம் கொண்ட சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களும் கூட உங்களுக்கு அனுகூலமாக அமையவில்லை. மனதை பலவித சஞ்சலங்கள், சந்தேகங்கள் ஆகியவற்றை அறுத்து கொண்டே இருக்கும். உங்கள் கட்சியை நீங்களே சந்தேகப்படுவீர்கள். புதனின் ஆதிக்கத்தில் உள்ள மிதுன ராசியினரின் பிறவி பலகீனம் எதிலும் சந்தேகம் குழப்பத்திலே நீந்தி கொண்டிருப்பதும் உறுதியற்ற மனநிலை ஆகியவை. மேலும் அளவிற்கு மீறிய நேர்மையாளர்கள் ஆனால் அரசியலில் நேர்மையை விட சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப கொள்கையை மாற்றிக்கொள்ளும் திறமையை வெற்றிக்கு வழிவகுக்கும். இத்தகைய திறமை மிதுன ராசியினருக்கு மிகவும் குறைவு. அதனால் முக்கிய முடிவுகளை தவிர்க்கவும். மிதுன ராசி அன்பர்களின் மாணவ மாணவர்களை பற்றி பார்க்கலாம். குருவினால் உங்கள் கல்வி முன்னேற்றம் எவ்விதத்திலும் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை. அதற்கு மாறாக உங்கள் உயர்கல்விக்கு அனைத்து உதவிகளும் கிடைக்க செய்வார் தேவகுரு. நேர்முக தேர்வுகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும். உலக நாடுகளுக்கிடையே தற்போது ஏற்பட்டுள்ள சூழ்நிலை காரணமாக தாய்நாடு திரும்பியுள்ள மாணவ மாணவியருக்கு தங்கள் கல்வியை தொடர்வதற்கு மிகவும் அரசின் உதவி கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். சனி நிலை காரணமாக வயல் பணிகளில் உழைப்பு அதிகமாக இருக்கும். கால்நடைகளின் பராமரிப்பில் பண செலவு அதிகரிக்கும். இருப்பினும் உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானம் கிடைப்பதற்கு குரு பகவானின் சுபப்பார்வை அனுகூலமாக அமைந்துள்ளது. தனஸ்தானத்திற்கு குருவின் சுபப்பார்வை கிடைத்திருப்பதையே குறிப்பிட்டுள்ளோம். பழைய கடன்கள் மீண்டும் நீடிக்கும். மிதுன ராசி அன்பர்களின் பெண்களை பற்றி பார்க்கலாம். இம்மாதம் ஏற்றமும் இறக்கமும் கலந்த மாதமாகவே இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை நிலவும். பிள்ளைகளின் சுப காரியங்களை நடத்தி முடிப்பதில் மும்மரம் காட்டுவீர்கள். பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமோ இலாகா மாற்றமோ வந்து சேரலாம். அரசு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு அதுவும் கைகூடும். அஷ்டமத்து சனி நடைபெறுவதால் சனி பகவானுக்குரிய சூரிய வழிபாடுகளை முறையாக செய்வது நன்மை தரும். மிதுன ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஏப்ரல் 16, 17, 25, 26, 30, மே 1, 7, 8 மற்றும் 9. மிதுன ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் வயலட். மிதுன ராசி அன்பர்களின் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் வியாழந்தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.